இன்றைக்கி கிராண்ட் சமையலில் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் வந்து வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே என்கிட்ட இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன், ஒரு வாழைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு வந்து ஒரு 7 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், புளி வந்து நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் எடுத்துருக்கேன். இப்போது இந்த புளியில் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போதைக்கு நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க வந்து 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 கப் வாழை கருவாடை எடுத்திருக்கேன். இந்த வாழை கருவாடை எப்படி க்ளீன் பண்ணணுன்ற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை பார்த்து எப்படி க்ளீன் பண்ணணுன்றது பார்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். 1 கப் மொச்சக்கொட்டையை ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கணும், அதில் ஊற வச்ச மொச்சக்கொட்டையை, ஓவர் நைட் ஊற வச்சுருக்க மொச்சக்கொட்டையை போட்டு 4 விசிலுக்கு வேக வைக்கணும். இதிலே நான் இப்போ தண்ணி ஊற்றிட்டேன், இப்போ இதை 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கணும். பேன் ஹீட் ஆன உடனே அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே இதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இதிலேயே சீரகம் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெந்தயமும் ஆட் பண்ணிடலாம். வெந்தயம் ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்படி இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதில் பூண்டு ஆட் பண்ணிடலாம். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த எண்ணெயிலேயே. இப்போ வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு, இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த காய்கறிகளை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காய்கறிகளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். திருப்பி இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மொச்சக்கொட்டை வந்து 4 விசிலுக்கு வேக வச்சுருக்கிறது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
வேக வச்ச மொச்சக்கொட்டையை இதில் கொட்டிடலாம். அந்த தண்ணியெலாம் கீழே ஊற்றக்கூடாது, அந்த தண்ணியோடு சேர்த்து நான் இதில் கொட்டிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். இதிலேயே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணிடலாம். புளி வந்து கரைச்சி தண்ணியாக்கி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை இந்த குழம்புல சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்துடலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது 3 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ண போகிறேன். நான் ஏன் 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்னா, இதில் மொச்சக்கொட்டை, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இதில் நான் எதுலேயுமே உப்பு போடல, அதனால் 3 ஸ்பூன் உப்பு போட்டால் இது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வாழை கருவாடை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த குழம்பை 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். நான் இப்போ இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கணும். இதில் இருக்க காய்கறி எல்லாம் வேகிற அளவுக்கு இந்த குழம்பை நல்லா கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கருவாட்டு குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். கருவாட்டு குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.